ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன், கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஊரில் ஒரு அப்பாவும் மகனும் இருந்தாங்களாம். அவங்க ரெண்டு பேரும் ஒரு காலத்தில் ரொம்பவே வசதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் அவங்க திடீர்னு ரொம்பவே ஏழை ஆயிட்டாங்களாம். இப்படி ஆன உடனே அவங்கள்ட்ட வந்து ஒரு கழுதை மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சாம். இப்படி இருந்த உடனே அவங்க நினச்சாங்களா, நம்ம இந்த கழுதையை விற்றோன்னா நமக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும், அதை வச்சு நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சாங்களாம். நினச்ச பிறகு அவங்க சந்தையில் போய் விற்கலான்ட்டு சந்தைக்கு போயிட்டுருந்தாங்களாம். போயிட்டுருந்தப்ப அந்த சந்தையில் வந்து பாதி பேர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம். தெரிஞ்சவங்கன்றதும் எல்லோரும் காமனாக பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்களாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ அவங்க சொன்னாங்களாம், ஏன்ப்பா நீங்கள் இந்த கழுதை நடத்தி கூப்பிட்டு போகிறீங்க? ஓகே, கழுதைக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் பையனையே நடக்க விட்றீங்க, உங்கள் பையனையும் கழுதை மேலே ஏற்றி வச்சுட்டு கூட்டிகிட்டு போகலாம்ல அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு வந்தவங்க கேட்டாங்களாம். கேட்டவுடனே அவங்க அந்த அப்பா சொன்னாங்களாம், ஆமாம் இல்லை நான் மறந்துட்டேன் அப்படின்ட்டு அவங்க வந்து அவங்களோட பையனை கழுதை மேலே ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். அப்புறமா இன்னொருத்தவங்க வந்தாங்களாம், அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம். அவங்க சொன்னாங்களா, ஏன்ப்பா உங்கள் பையன் மட்டும்தான் நடக்கக்கூடாதா, நீங்களும் வந்து கழுதை மேலே ஏறிக்கிட்டு போகலாம்ல அப்படின்னு கேட்டாங்களாம். அப்படி கேட்டவுடனே அவங்க சொன்னாங்களா, ஆமாம்ல நம்ம கழுதை மேலே ஏறிட்டு போகலாமே அப்படின்ட்டு அவங்க வந்து கழுதை மேலே ஏறிட்டு போனாங்களாம். இப்போ ரெண்டு பேரும் இப்படி போயிட்டுருக்குறப்ப இன்னொருத்தவங்க வந்தாங்களாம். அவங்க கேட்டாங்களாம், ஏன்ப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். கேட்டவுடனே இந்த மாதிரி நான் விற்க போகிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்களாம். சொல்லிகிட்டு இருந்த உடனே, என்னப்பா ஏன் நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, கழுதை மேலே நீயும் உன் பையனும் ஏறிட்டு ரெண்டு பேரும் நல்லா வெயிட்டு, நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி ஏறி உக்காந்துருக்கீங்க, இப்படி போயிட்டுருந்தீங்கன்னா கழுதை ரொம்ப டயர்டாயிடும், அப்புறம் வந்து உங்களுக்கு விலை போகாது, கம்மியான விலைக்கு தான் கேட்பாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்னோடனே ஆமாம்ல அப்படின்ட்டு அவங்க திரும்பியும் கழுதை மேலே ஏறாமல் இறங்கிட்டு போயிட்டுருந்தாங்களாம். அப்புறமா இன்னொருத்தவங்க வந்தாங்களாம், வந்து சொன்னாங்களாம், என்னாச்சுப்பா ஏன் கழுதை இது நடத்தி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். கேட்டோடனே அவங்க சொன்னாங்களா, அந்த மாதிரி என்கிட்ட காசு இல்லை விற்க போகிறேன் இதை அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்னோடனே, ஏன்ப்பா நீங்கள் இப்படி கழுதையை விற்க போகிறேன் சொல்கிறீங்க, கழுதை டயர்டாயிடாது அவ்வளோ தூரம் 4 கிலோமீட்டர் போய், அதனால் நீங்கள் கட்டி தூக்கிட்டு போயிடலாமே அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்னோடனே அவங்களும் தூக்கிட்டு போனாங்களாம். எப்படி தூக்கிட்டு போனாங்கன்னா, அந்த கழுதையை தலையில் தொங்க விட்டு அதோட ரெண்டு காலையும் அப்படியே கட்டி விட்டு ஒரு கம்பை நடுவில் விட்டு அப்படியே தூக்கிட்டு போவாங்க ரெண்டு பேர். அதே மாதிரி அப்பாவும் மகனும் அந்த மாதிரி கூட்டிகிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தப்போ ஒரு பாலம் வந்துச்சாம். இப்போ பிரிட்ஜில் பாலத்தில் வந்து போயிட்டுருக்கிறப்ப அந்த தண்ணியில் நம்ம முகம் அப்படியே தெரியும்ல, அதே மாதிரி கழுதை முகம் தெரிஞ்சிச்சாம். இப்போது அந்த கழுதை வந்து அதை பார்த்து அதுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு குதிச்சிச்சான். குதித்த உடனே அதுக்கு வந்து காலும் கட்டியிருக்கு கையும் கட்டியிருக்கு இல்லையா, அதனால அது தண்ணியில் விழுந்து இறந்து போயிடுச்சான். அப்புறமா அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒன்றும் கிடைக்காம அப்படியே போயிட்டாங்களாம். இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், எப்பொருள் யார் யார் வாய் கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதுக்கு மீனிங் என்னன்னா, எப்பொருள் அப்படின்னா எந்த பொருளாக இருந்தாலும் எத்தனை பேர் சொல்லியோ அதில் எந்த பொருள் எந்த விஷயம் அவங்க சொல்கிறதுல நல்ல யார் சொல்கிற விஷயம் நல்ல விஷயமாக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் அறிவு. இப்போது அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாரும் சொல்கிறதையும் கேட்காம அவங்க பாட்டுக்கு நடத்தி அழைச்சிட்டு போயிருந்தாங்கன்னா
இந்நேரத்துக்கு அவங்க வித்துட்டு பணம் கிடச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாரும் சொன்னதை கேட்டதுனால தான் அவங்களுக்கு இப்படி நஷ்டம் ஏற்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் அகேன் இட் இஸ் யுவர் தரு வித் கோல்ட்ஃபிஷ் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தரு வித் கோல்ட்ஃபிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.